ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, என்னை பத்தி ஒரு சில விஷயங்கள் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். கொஞ்சம் தான் நான் எழுதி வச்சிருக்கேன். நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்ட சில விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்றேன். என்னோட பர்சனல் விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கேட்டீங்க. எதை எதை சொல்ல முடியுமோ அதை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? என்னை பற்றி சொல்லணும்னா, பெருசாக சொல்கிறதுக்கு நான் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. என்னை பற்றி சொல்கிறதுக்கும் ஒன்றும் இங்கே இல்லை. இருந்தாலும் ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் வந்து, அக்கா அவங்கள பற்றி சொல்லி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்க. அது ரொம்ப நாளாகவே கேட்டுட்டு இருந்தீங்க. நான் தான் போடலை. சரி ஓகே, அதை நம்ம இன்னைக்கு ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்னோடய பேர் வந்து கேட்குறீங்க, உங்களோட பேர் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. என்னோடய பேர் வினிதா. எங்கள் அம்மா அப்பா வச்ச பேர், என்னோடய பேர் வினிதா. நான் என்ன படிச்சிருக்கேன் அப்படின்னு கேட்குறீங்க. நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், பிஇ. நான் வந்து எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். நான் வந்து எங்கே படித்தேன்னா, கோயம்புத்தூரில் படித்தேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிஹெச்டி முடிச்சிருக்காங்க. அவங்க என்ன சப்ஜெக்ட்னா எக்கனாமிக்ஸில் வந்து பிஹெச்டி பண்ணியிருக்காங்க. இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் என்ன வேலை பார்க்குறாங்கன்னு கேட்குறீங்க. அவங்க இங்கே புரூனேயில் ஒரு யூனிவர்சிட்டியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிங்கன்னா, எங்களோட மேரேஜ் லவ் மேரேஜா அரேஞ்சு மேரேஜான்னு கேட்டிங்க. அரேஞ்சு மேரேஜ் தான். எங்களெல்லாம் பார்த்தா லவ் பண்ணுற முந்திங்க மாதிரியா இருக்குது. அரேஞ்சு மேரேஜ் தான். என் ஹஸ்பண்ட் ரிலேட்டிவ்ஸா அப்படின்லாம் கேட்டீங்க. ரிலேட்டிவ்லாம் இல்லை, நாங்கள் ரெண்டு பேரும் ராமநாதபுரம், எங்கள் ஊர். ராமநாதபுரத்தில் ரெண்டு பேரும் வேறு வேறு ஊர். ஸோ ஃபேமிலி மூலமாக தெரிஞ்ச அரேஞ்ச் பண்ண மேரேஜ் தான். கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்கள நான் பார்த்தது கிடையாது, யாருன்னே தெரியாது. கல்யாணத்துக்கு அப்போ தான் எங்களுக்கு வந்து தெரியும். நெக்ஸ்ட்டு நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னா, உங்களோட வீட்டு வாடகை எவ்வளோ அப்படின்னு தான் கேட்குறீங்க. வீட்டு வாடகை நான் ஒரு நிறைய வீடியோஸ்க்கெல்லாம் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இந்த புதுசாக வர சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியாது இல்லையா, அதனால் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடு, அதாவது இந்த வீடு வந்து நாங்களாக வாடகை பார்த்து வரல. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஊரில் ஏதாவது கவர்மெண்ட் ஜாபுக்கு போனால் வந்து கோல்ட்ரஸ் மாதிரி கொடுப்பாங்க இல்லையா, வீடு வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. கொஞ்சம் வாடகை மட்டும் நம்மளோட சேலரியிலேருந்து எடுத்துக்குவாங்கல்ல, அந்த மாதிரி தான் எங்களுக்கு இந்த வீடு. ஸோ நாங்கள் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் இருந்தோம், ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தோம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் அதே மாதிரி தான். ஸோ இங்கே வந்து வீட்டு வாடகை எப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டிக்குமே ஒவ்வொரு லெவல் வச்சுருப்பாங்க. இந்த அமௌண்ட், ஒவ்வொரு அமௌண்ட் ஒதுக்கியிருப்பாங்க. இந்த அமௌண்ட்டுக்குள்ளே எங்களுக்கு வீடு வந்து கொடுக்கணும். ஏன்னா இங்கே புரூனே பொறுத்தளவுக்கு ஒரு நல்லா படிச்சுட்டு நம்ம வந்தோம்னா நமக்கு வந்து அக்கமடேஷன் வந்து ஃப்ரீ. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு படிப்புக்கு வந்து பாதி பாதி காசு கொடுப்பாங்க. இப்போ ஸ்கூல் ஃபீஸ் நம்ம கட்டுறோம்ல, அதில் பாதி அவங்க கொடுப்பாங்க, பாதி நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு எங்களுக்கு வந்து இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா, எங்களுக்கு அலோகேட் பண்ண அமௌண்ட்டுக்கான வீடு இந்த வீடு. இப்போ என் ஹஸ்பண்டை விட அதிகமாக ப்ரொஃபஸர் ரேஞ்சிலலாம் இருப்பாங்க, அசோசியேட் ப்ரொஃபஸர், அதுக்கப்புறம் மேலே ஃபஸ்ட்டு வந்து ப்ரொஃபஸராக இருப்பாங்களா, அவங்களுக்குலாம் இதை விட டபுளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ வீட்டு வாடகை இவ்வளோன்னு நம்ம சொல்ல முடியாது, அவங்களாம் ஒதுக்கி வச்சுருக்கிறதுல தான் கொடுக்குறது. இப்போ எங்களோட வாடகை, எங்களோட சேலரியிலேருந்து கொஞ்சம் அமௌண்ட் எடுத்துக்கிடுவாங்க. இப்போ எவ்வளோ எடுத்துக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு $130 எடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னாங்க. $130 நான் 100 காசுக்கு ஒரு 8000 ரூபீஸ் வரும். ஸோ நாங்கள் இந்த வீட்டு இந்த வீட்டுக்கு வாடகை மாதம் மாதம் ஒரு 8000 ரூபா, எங்கள் காசுலேருந்து ஒரு 8000 ரூபா கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி எல்லாமே கவர்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் நல்லா படிச்சுட்டு நல்லா வெளிநாடுகளில் வேலை கிடச்சி வந்தீங்கன்னா இந்த மாதிரியான சலுகைகள் வந்து கிடைக்கும். ஸோ மெயினாக நிறைய பேர் கேட்ட விஷயம் வீட்டு வாடகை, வீட்டு வாடகை தான் கேட்டிருந்தீங்க, அதனால் அதை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கரண்ட்டு பில்லு நம்ம தனியாக கட்டணும், நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அது பார்த்து கட்டணும். அதுக்கப்புறம் ஒய்ஃபை வேணும்னா அது நம்ம வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி கட்டணும். அதோட பில்லு ரேட்டு அதெல்லாமே நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். எல்லாம் ஏன்னா எல்லாமே என் ஹஸ்பண்டுக்கு தான் தெரியும். ஸோ நான் அதை கேட்டு வந்து இது பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஸ்கூல் ஃபீஸ் வந்து கேட்டிருந்தீங்க. புரூனேயில் ஸ்கூல் ஃபீஸு உங்கள் பசங்களுக்கு எவ்வளோ வந்து கேட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட பையனுக்கு வந்து மாதம் மாதம் ஸ்கூல் ஃபீஸ் பார்த்திங்கன்னா $204 வந்து கட்டுறோம். நம்ம ஊர் காசுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12000 ஒரு மாதத்துக்கு. இவன் வந்து இப்போ படிக்கிறது கேஜி தான், கேஜி தான் போயிட்டுருக்கான். ஸோ அதுக்கே வந்து புரூனே டாலர் படி $204 வந்து கேட்டிருக்கோம். மாதம் மாதம் 12000 வந்து கேட்டுருக்கோம் நம்ம ஊர் காசுக்கு. கொஞ்சம் நம்ம இங்கே வந்து புரூனேல பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலும் இருக்குது, ப்ரைவேட் ஸ்கூலும் இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான், ஆனால் அங்கே வந்து நம்ம ஊர்லேருந்து வந்தவங்க யாரும் சேர்க்க மாட்டாங்க, இங்கே லோக்கலில் உள்ளவங்க தான் படிப்பாங்க.
ஏன்னா அங்கே மலாய் ஃபுல்லாமே மலாயில் இருக்கும். ஸோ இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்டாக இருக்கலாம், இப்படி இருந்தாலும் நம்ம வந்து இங்கே பெர்மனெண்ட்டாக செட்டில் ஆக போகிறதில்ல. ஸோ நம்ம குழந்தைங்கள இங்கிலீஷில் படிக்க வச்சா தான் அவங்களுக்கு ஃப்யூச்சரில் யூஸாக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் தான் சேர்த்துருக்கோம். ஆனால் மலாய் ஒரு சப்ஜெக்டாக வரும், ஆனால் அந்த ஸ்கூல் தான் பெட்டர். ஸோ அதனால் வந்து அதில் சேர்த்துருக்கோம். ஸோ நம்ம ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்கும்போது ஃபீஸ் அதிகமாக தான் இருக்கும். நிறைய பேர் கேட்ட விஷயம் இது தான், ப்ரோனேக்கு நாங்கள் வரப்போகிறோம், ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் என்னென்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என் பையனை வந்து நாங்கள் இந்த ஸ்கூலில் ரெகுலர் ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கிண்டர் கார்டனில் வந்து சேர்த்துருந்தோம். அவன் வாரத்தில் ரெண்டு நாள் போயிட்டு வருவான், வீட்டில் சும்மா இருக்கான்னு சொல்லிட்டு. அங்கேயுமே பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து ஒரு $160 என்னமோ நாங்கள் கேட்டுட்டு இருந்தோம். ஸோ இங்கே கொஞ்சம் ஃபீஸ் வந்து நம்ம ஸ்கூல் இந்த மாதிரி ப்ரைவேட் இது போகும்போது கொஞ்சம் கூட தான் வரும். ஸோ நம்ம படிப்புக்காண்டி நம்ம செலவு பார்க்கக்கூடாது இல்லையா, பிள்ளைங்களுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம் இல்லை. அதனால் நாங்கள் வந்து நாங்கள் மட்டும் கிடையாது, இங்கே நம்மளை மாதிரி வந்து எல்லாருமே அப்படி தான் படிக்க வைப்பாங்க. இங்கே ப்ரைவேட் ஸ்கூல்களுமே நிறையா இருக்குது. ஸோ அதை பார்த்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன கேட்டிங்க, புரோனே வந்து சேஃபான நாடா அப்படின்னு கேட்டிங்க. ரொம்ப 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 சேஃபான நாடுங்க இந்த புரோனே. வந்து நீங்கள் கூகுளில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா க்ரைம் வந்து கம்மியாக நடக்கக்கூடிய நாடுகளோட டாப்பில் புரோனே வரும். ஸோ அந்தளவுக்கு இங்கே இங்கே வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் நல்லா கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ரொம்ப ஃப்ரீயாக இருக்கலாம், நம்ம நாடெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே எந்த பிரச்சனையுமே கிடையாது. நம்ம ஒன்று நம்ம வேலைன்றதுக்கெலாம் அந்தளவுக்கு ஒரு சேஃப்டியான நாடு. அது மட்டும் இல்லாமல் புரோனேயோட கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னா வெயில் தான், நம்ம ஊர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வெயில் அடிக்கும். அப்புறம் மழை சீசனும் இருக்கும், மழையும் வந்து நல்லா பெய்யும். ஸோ இந்த புரோனே நாடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்க, மலேசியா பக்கத்தில் இருக்குது. மலேசியா பக்கத்தில் ஒரு சின்ன தீவு தான் வந்து பார்த்திங்கன்னா புரோனே. பக்கத்துலேயே சிங்கப்பூர் இருக்குது. ஸோ அந்த சில பேர் கேட்குறீங்க புரோனே எங்கே இருக்குன்னே எங்களுக்கு தெரியலை, அதை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி. ஸோ டீட்டெயிலாக எனக்கு அந்தளவுக்கு தெரியல, அதாவது இன்னும் வந்து புரோனே பற்றி நிறைய சொல்லணும் அப்படின்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரியும். ஸோ இன்னொரு நாள் வந்து அவங்கள வந்து நான் உட்கார வச்சு இன்னும் ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா நான் கேட்டு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் புரோனே நாட்டுக்கு எப்படி வேலைக்கு வர்றது அப்படின்னு கேட்குறீங்க. நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க, எனக்கு அதை பற்றி தெரியாது, எல்லாமே என்னோடய ஹஸ்பண்டுக்கு தான் தெரியும். ஸோ நான் அவங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கேன் இந்த ஜாபை பற்றி ஒரு வீடியோ வந்து போடுவோம், நீங்கள் பேசுங்க, எப்படி அப்ளை பண்ணுறது, எந்தெந்த மாதிரியான வேலைக்கு இங்கே அதிக வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி, எப்படி எந்த சைட்டில் வெப்சைட்டில் போய் செக் பண்ணுறது, நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படின்றத என் ஹஸ்பண்ட்டை சொல்லியிருக்கேன். அவங்கள ஒரு நாள் உட்கார வச்சு நான் எல்லா வீடியோ ஒரு வீடியோ எடுத்து உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக, அவங்க சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து என்னது, இங்கே வந்து புரோனேயில் வந்து அதிகமாக முஸ்லீம் மக்கள் வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சைனீஸ் மக்கள் இருக்காங்க. அப்புறம் நம்மளை மாதிரி இந்தியாவிலேருந்து வந்தவங்க, பங்களாதேஷ்லேருந்து வந்தவங்க, சிங்கப்பூர்லேருந்து வந்தவங்க, மலேசியாவிலேருந்து மாதிரி நிறைய பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க. அதே மாதிரி புரோனேயில் ரொம்ப பாப்புலேஷன் ரொம்ப கம்மி, ஓவராலாக பாப்புலேஷனே பார்த்திங்கன்னா ஒரு 3.5 லட்சமோ அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப அழகான நாடு புரோனேக்கு. வேலை யாரையாவது கிடச்சிருக்கு, புரோனே பற்றி ஒன்றும் தெரியலை அப்படின்னா தாராளமாக வரலாம் இந்த நாட்டில். அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய சேவிங்ஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது இங்கேருந்து விலைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவு தான், மற்ற பொருட்கள்லாம் அது வாங்குறது அது எல்லாமே. ஸோ இதுதான் என்னை பற்றின விஷயங்கள். வேறு நான் என்னை பற்றி வேறு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். நான் ஸ்கூல் வந்து படித்ததெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் ராமநாதபுரத்தில் தான். 10th ஒரு ஸ்கூலில் படித்தேன், செயின்ட் ஆண்ட்ரூஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு. அதுக்கப்புறம் 12th வந்து சேதம்மாள்னு ஒரு ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூலில் 11th 12th படித்தேன். அப்புறம் 12th அப்புறம் இதுக்கு போயாச்சு, கோயம்புத்தூரில் வந்து இன்ஜினியரிங் படிக்க போயிட்டேன். என்னோட கூட பிறந்தவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு அண்ணா ஒரு அக்கா, ரெண்டு பேருக்குமே மேரேஜ் ஆகிட்டு எங்கள் அக்கா பெங்களூரில் இருக்காங்க, எங்கள் அண்ணா வந்து குவைத்தில் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க டிப்ளமோ முடிச்சுட்டு. எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா ஊரில் இருக்காங்க, எங்கள் அப்பா வந்து குவைத்தில் இன்னும் வேலை பார்த்துட்ருக்காங்க. எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுலேருந்தே, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதுலேருந்தே வெளிநாட்டில் தான் வேலைக்கு போனாங்க. ஸோ இன்ன வரைக்கும் எங்கள் அப்பா அங்கே வேலை தான் பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்ல, ஊருக்கு எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் ஊருக்கு வரும்போது கண்டிப்பாக சொல்கிறேன், உங்ககிட்ட சொல்லாமல் இருக்க மாட்டேன். நிறைய பேர் ராமநாதபுரத்துலேருந்தே மெசேஜ் பண்ணுறீங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்கக்கா ஒரு நாள் உங்களை மீட் பண்ணணும் அப்படின்லாம். கண்டிப்பாக மீட் பண்ணலாம், ஒரு நாள் நம்ம வந்து சப்ஸ்கிரைபர் மீட் மாதிரிலாம் வச்சு மீட் பண்ணலாம். வேற என்ன இருக்குது என்னை பற்றி சொல்ல, என்னோட ஏஜ் என்னன்னு கேட்குறீங்க. என்னோடய ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 30 ரன்னிங்கில் இருக்குது ஏஜு. வேறு என்ன, வேறு என்னை பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் வேலை பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டிங்க. நான் வேலையெல்லாம் பார்க்கல, ஹவுஸ் ஒய்ஃப் தான், இந்த யூடியூப் தான் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன்.
ஸோ அவ்வளோதான் என்னை பற்றி சொல்கிறதுக்கு. வேறு ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். இதோட இந்த வீடியோவை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.